அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தீனியாத் விஷயங்களை வந்து நிறைய வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு லைக் போடுறீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அலஹம் நாங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அதே மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணும்போது அலஹம் திரில்லா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க அல்ஹந்தர் இல்லான்னு சொல்லும் போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது இப்போ நம்மளுடைய வீ வீடியோக்குள்ளே போகலாம் மினஸ் மினஷ்தான் இர் ரசீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுமா சல்லி அலா செய்யா முகம்மதின் வ ஆலா அலி செய்யா முகம்மதின் வபாரிக் வசல்லிம் அலேஹி இன்னைக்கு என்ன ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாட்ட வந்து எந்த மாதிரி நம்மளுடைய துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த மாதிரி நம்மளுடைய துவான் வந்து அல்லாட்ட வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றத இன்னைக்கு உண்டான வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோம் நம்மளுடைய துவா கபுல் ஆக மாட்டேன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம் இப்போது நம்மளுடைய துவாக்கள் வந்து நீண்ட நாட்களாக நம்மளுடைய துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹூ அதை கொண்டு நம்மளுக்கு சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போது நம்மளுடைய துவா வந்து நீண்ட நாட்களாகியும் நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த துவாவை விட்டுவிட்டு நம்ம அடுத்த துவா கேட்கறது வந்து முறையான விஷயம் அல்ல இப்போது நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் ஏதாவது வந்து நம்ம தவறு செஞ்சிருப்போம் அந்த துவா வந்து இந்த நேரத்துல தான் நம்மளுடைய அடியானுக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன தேவை என்ன கொடுக்கணும் அப்படின்றத ஒருத்தன் தான் அறிஞ்சவன் நம்ம மனிதர்கள் வந்து அவசர புத்திக்காரர்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கு என்னோட இந்த துவாவை வந்து கபுல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட வந்து மன்றாடுவோம் கெஞ்சும் கேட்போம் நம்ம நம்மளுடைய அல்லாட்ட வந்து நம்ம எந்த விதத்துல கேட்கிறோமோ எப்படி கேக்குறோமோ அப்படின்றது முக்கியம் இல்ல என்ன மாதிரி கேட்கணும் எப்படி கேட்கணும்ன்றதுதான் முக்கியம் அதாவது நம்மளுடைய துவாக்கள் வந்து உண்மையான துவாவா இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த துவால வந்து நம்மளுடைய முழுமையான ஈடுபாடு இருக்கணும் அந்த துவா பாத்தீங்கன்னா ஹலாலான துவாவா இருக்கணும் அந்த துவாலில் வந்து ஒரு உண்மை இருக்கணும் அப்போ வந்து அந்த துவா வந்து அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு என்னுடைய அடியான் அந்த துவாவுக்காக சிரமப்படுகிறான் அந்த நீங்க பர்ற சிரமத்தை வந்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகிறான் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க நம்மளுக்கு அதிகமான வேதனை வரும்போதும் அதிகமான துன்பம் வரும்போது மட்டும்தான் நம்ம அல்லாஹுவை வந்து அதிகமாக நினைக்கிறோம் அப்போ அல்லாஹு தாலா துன்பத்தை கொடுத்து நம்மளுக்கு சோதிக்கிறான் அப்போ நம்மளுக்கு மனவேதனையை கொடுத்து சோதிக்கிறான் மன கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறான் அப்போ அந்த நேரத்துல வந்து நீங்க அல்லாஹுவை வந்து அதிகமாக நினைப்பீர்கள் என்னை என்னுடைய அடியான் அந்த நேரத்துல அதிகமாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நம்மளுக்கு எதை கொண்டு சோதிக்கிறான் துன்பங்களை கொண்டு சோதிக்கிறான் வறுமையை கொண்டு சோதிக்கிறான் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவையை முன்வைத்து நம்மளுக்கு சோதிச்சு பார்க்கிறான் அதுல முழுமையா இருக்கிறானா கடைசி வரிக்கு என்னுடைய அடியான் என்னை மட்டுமே நாடி இருக்கிறானா என்பதை மட்டுமே அல்லாஹுத்தாலா பார்க்கிறான் ஆகவே அவனிடம் மட்டுமே நம்ம கடைசி வரைக்கும் கையேந்தனும் அதை விட்டுட்டு நம்மளுடைய இந்த துவா ஹபுல் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களிடம் நம்ம போயிடக்கூடாது நம்மளுடைய துவா என்ன முறைப்படியான துவாவா இருக்க வேண்டும் நம்ம கேட்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் உன்கிட்ட மட்டும் என்ன கையேந்த வீடா அல்ல வேற யாரிடமும் என்னை கையேந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூமினோட ஃபர்ஸ்ட் துவாவாக இது இருக்க வேண்டும் அல்ல இன்னைக்கு நீ எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிற நன்றி செலுத்தக்கூடிய மூமின்கள் எந்த அளவில் இருக்கிறோம் என்று நம்மளுக்கு நம்மளே நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே நம்மளோ நம்மளுக்கு ஒரு நன்மை வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு பலன் வந்திருக்கு அப்படின்னா அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா அல்லாவுக்கு நம்ம சுக்ரியா செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து பாருங்கள் கஷ்டம் வரும் வேலையில எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் வரும் வேலைகளை அல்லாஹுவை நினைப்பதில்லை ஆகவே அல்லாஹூ நம்மளை துன்பத்தை கொண்டு சோதிக்கிறான் வறுமையை கொண்டு சோதிக்கிறான் நம்மளுடைய தேவைகளை கொண்டு சோதிக்கிறான் ஆகவே நம்மளுடைய துவாவாக இருக்கிறது உண்மையானதாகவும் அதே சமயம் முழு நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் நம்மளுடைய துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது எந்த துவாவாக இருந்தாலும் சரி அது உண்மையான துவாவாக இருந்தால் அந்த துவா வந்து அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறிது தாமதம் ஆனாலும் கூட அந்த துவாக்கள் வந்து அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹூ யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சிறியோர் பெரியோர் என்று பார்க்காமல் எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே நம்மளுடைய துவாக்கள் வந்து நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் நாளை நாளை இல்லை என்றாலும் அடுத்த நாள் என்றாவது ஒரு நாள் அல்லாஹு தாலா என்னுடைய துவாவை வந்து கபுள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் கபுள் செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹூ இருக்கிறான் கேட்கக்கூடிய இடத்தில் அடி அடியான் என்றென்றும் இருக்க வேண்டும் உண்மையான அடியானாகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகவும் நன்மைகளின் பக்கம் இருக்கக்கூடிய அடியானாகவும் நம்ம என்னைக்குமே இருக்க வேண்டும் நம்மளுடைய துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் கபுள் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது ஆகவே இரு கைகள் ஏந்தி அல்லாஹுவிடம் மட்டுமே நம்ம துவா செய்வோமாக அல்லாஹு நம்மளுடைய அனைவரையும் துவாக்களை கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான் சிறிது தாமதம் ஆனாலும் அந்த துவாவை வந்து கபுள் பண்ணக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்றென்றும் நம்ம அல்லாஹுவிடம் மட்டுமே துவாக்களை செய்ய கூடியவர்களாக இருக்க வேண்டும் தாலா அதை நம்மளுக்கு ஆக்கி அருள்வானாக வல்கந்திரில்லாகி ரப்பில் ஆலமீன்